கதோடுதான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கதோடுதான் நான் பேசுவேன். நான் உங்களுடைய ஹோஸ்ட், உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், என் கூட பேசணும், உங்களோட பிரச்சனைகளை என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ கால் பண்ணலாம். 0444906777 நம்பருக்கு. ஸோ இந்த நம்பரில் நான் இன்றைக்கி 4:00 வரைக்கும் அவைலபிளாக இருப்பேன். ஸோ 4:00 வரைக்கும் லைவ் நிகழ்ச்சி, 12:00 முடிஞ்சால் கூட நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் கூட நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி டெய்லி 1 to 1:30 PM ஒளிபரப்பு பண்ணிட்டு வரோம். சரி, இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அப்படிங்கிறத வந்து பரப்பணுங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீர்வு காணணுன்ற நோக்கத்தோடையே பிரச்சனைகளை எடுப்பதில்லை. பிரச்சனைகளை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ஒரு கோபம், இல்லை ஒரு பொறாமை, இல்லை ஒரு வெறுப்பு, இல்லை ஒரு விதமான ஒரு ஆற்றாமை, பழிவாங்குதல், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சும்மா பிரச்சனையை கலப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து பண்பியல் தொகுப்பு காரணமாக சில பேர் வந்து எப்பப்பாரு வந்து ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது, எப்பப்பாரு வந்து ஒரு பிரச்சனையை கலப்பிக்கிட்டே இருக்கிறது, ஒரு பிளசண்ட்டாக நடக்க வேண்டிய விஷயங்களை கூட ஒரு டஃப்பாக ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாத அவங்க டஃப்பாக ஆக்குறாங்கன்னு. உதாரணத்துக்கு போனோம்னா, ஒரு ஹாலிடேவாக இருக்கும், சரி இன்னைக்கு நம் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில ஜென்ஸ். ஏன்னா மற்ற நாள் எல்லாமே நம்ம டென்ஷனாக வேலை செஞ்சுட்டு வரோம். ஸோ மனைவிக்கும் என்ன ஆசை இருக்கும்னா, சரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு. ஆனால் சுபாவத்தில் அவங்களோட பண்பியல் தொகுப்பில் கோளாறு இருந்ததுன்னா, அந்த பிளசண்ட்டாக போக வேண்டிய நாள், சரி இன்னைக்கு எங்கேயா வெளில போவோமா அப்படின்னு ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்க, சரியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கிளம்புற நேரத்தில் என்னத்தையோ சண்டை போட்டு என்னவோ பண்ணி நான் வரல போங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பிள்ளைகளை இது மாதிரிலாம் போய் கடைசியில் அது சண்டையில் போய் முடிஞ்சு அன்னைக்கு ஒரு அன்பிளசண்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து பிரச்சனைகளை கிளப்புவர்களுக்கு ஒரு டிஸ்கனெக்ட் ஃபீலிங் இருப்பதனால அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படும். இப்போ நான் வருத்தமாக இருக்கேன், ஸோ அதனால் என்னோடய வருத்தத்தை வந்து நான் போக்கிக்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு டீஃபால்ட்டாக சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸில் ஏதாவது ஒன்று அடிக்ஷன். சில பேர் போய் குடிக்க போயிடுவாங்க, இது சாக்கு. அப்புறம் சில பேர் வந்து சிகரெட் பிடிப்பாங்க. சில பேர் வந்து இன்றைக்கி பரவலாக நிறைய விஷயம் வந்து என்னென்னா, இந்த போர்னோ அடிக்ஷன் திருமணம் ஆனவங்களில், அப்புறம் வந்து நிறைய இந்த நபர்களோட பேசிகிட்டே இருக்கிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸோட, இல்லாட்டினா சும்மா கொஞ்சம் பரிச்சயமானவங்களோட. இப்போ ரொம்ப பரவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு, ஒரு அடிக்டிவாக. ஸோ இந்த அடிக்ஷன்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் உணர்வுகளை கையாள முடியாமல் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது செயல்படும் சில செயல்கள். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, ஹலோ. அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாதாரணமாக சில பேர் சந்தோஷமாக இருக்கும்போது, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில், வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில், சில பேர் வந்து ஒரு ஸ்டைலுக்காக இல்லை ஒரு கலாச்சார ரீதியாக, சில பேர் வந்து சோஷியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, ஹலோ. ஹலோ, ஓகே, அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது மாதிரி நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துக்காக இது பண்ணுறதுங்கிறது டிஃப்ரெண்ட். அது வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம். அந்த ஒரு சில நேரங்களில் அது நடக்கும் பொழுது வென் இட் ஹேப்பனிங், வென் இட் இஸ் ஹேப்பனிங் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதே திருப்பி திருப்பி வேணும்னு நம்ம வந்து ஏங்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அப்படிலாம் இருந்ததுன்னா அது அடிக்ஷன் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து எப்போ சேடாக இருக்கும் போதும் நான் குடிக்கணும், எப்போ சேடாக இருக்கும் போதும் நான் யார்கிட்டயாவது பேசணும், எப்போ சேடாக இருக்கும் பொழுதும் நான் யாரையா பிடிச்சி திட்டணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு அவங்களோட அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டமில் பயாலாஜிக்கலி, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு ஊறி போயிருந்துச்சுன்னா அது ரொம்ப உளவியல் ரீதியாக தான் நம்ம சரி பண்ண முடியும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்களோட டிவி வால்யூமை கம்ப்ளீட்டாக மியூட் பண்ணிடுங்கம்மா. இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்து ரிப்பீட் வரும், சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு 9:00 ரிப்பீட் வரும். ஸோ நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மியூட் பண்ணிவிட்டு உங்கள் கொஷினை கேளுங்க. சொல்லுங்க. எனக்கு 3 குழந்தைங்க மேடம். சரி. வீட்டுக்கார இறந்து இப்போ 10 வருஷம் ஆகுது. ஓ, I'm sorry. ஆமா, குழந்தைகள் வச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்துல கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ எங்க வீட்டுக்காரருக்கு 30 வயசு.
என்ன வயசு? என்னமா அவ்வளவு சின்ன வயசுல என்னாச்சு? கேன்சர்ல இறந்துட்டாங்களா? சரி, எங்க எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? சரி, அப்ப நீங்க வேலைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கோம்ல அந்த வேலை? என்ன படிச்சிருக்காங்க? ரொம்ப நன்றி. அதாவது இந்த நிகழ்ச்சியோட ஆத்மார்த்தமான நோக்கமும் அப்படிதான், லைக் வந்து எது ஒண்ணுமே நல்லதா இருக்குன்ற போது ஸ்லோவா ரீச் ஆனா கூட பல பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரீச் ஆகும். இப்ப நம்மளுக்கு இருக்கிற வியூவர்ஸ் வந்து அந்த மாதிரிதான், எப்ப டே ஒன்ல பாக்க ஆரம்பிச்சாங்க, கிட்டத்தட்ட 6 வருஷமா வந்து நாங்க உங்க ப்ரோக்ராம் விடாம பாத்துட்டு இருக்கோன்னு. சோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஊக்கமா இருக்கு. சோ நாங்களும் அந்த மாதிரி ஒரு விடாமுயற்சியோட இன்னும் நிறைய பேருக்கு இது சென்று அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணிட்டு வரோம். சோ எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்ன? எங்க வீட்டுக்காரர் வந்து அத்தை பையனை கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். சரி, அதனால எங்க வீட்டுக்காரனா நான் நல்ல கலர், எங்க வீட்டுக்காரர் நல்ல கருப்பு, அதனால ரெண்டு பேருமே ரொம்ப நேசிப்போம். இன்னும் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா ஃபேமிலியில எல்லாம் எனக்கு மச்சாங்க பொண்டாட்டி ரொம்ப எனக்கு டார்ச்சர் பண்றாங்க. அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்றாங்கன்னா என்னன்னா, வெளியில எங்கேயாவது போய் ஏதாவது பிள்ளைங்களுக்கு படிப்பு ரீதியா இல்ல பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவைன்னா போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு, காலேஜ் இப்ப என் பொண்ணு கேள்வி போடுறது போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் ஒரு கோணா இது கேட்கணுமா, நம்ம ஃபேமிலிக்குள்ள பேசி கலந்துக்கிட்டா அது நம்ம பாதுகாப்புல இருக்கோம்ன்ற ஒரு அக்கறையில தான் நான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறேன். அத வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப மனச ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அது வந்து என் பிள்ளைங்க மனசுக்குள்ளே அவங்க அம்மா அவங்க எங்களுக்குள்ளெல்லாம் எங்க வீட்டுக்காரங்களோட பேசுறது தப்பா இருக்குன்னு பிள்ளைங்க மனசு வந்து பிள்ளைங்களுக்காக ஆகட்டும் என்னுடைய வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அது பிள்ளைங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு படிப்புல காலங்களுக்கு தான் போயிருவோம், பிள்ளைங்க மனசு கலைக்கிறவங்க வந்து எனக்கு பிள்ளைகளுக்காக வாழணும் இனிமேலும் வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட இப்ப உதவி பண்றவங்க வந்து உங்களோட கூட பிறந்தவங்களா, உங்க கணவரோட கூட பிறந்தவங்களா? லாஸ்ட்ல முடியாம இறந்து போகிறப்ப கூட என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்டு போனாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க தூரத்துல இருக்காங்க, வீட்டுக்குலாம் வரமாட்டாங்க போக மாட்டாங்க. ஆனா ஏதாவது தேவைன்னா போன்ல சொல்ல சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு தேவையானது எனக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்க அப்பா அம்மா எங்க கூட தான் வச்சிருக்காங்க, எங்க அப்பா அம்மா எங்க கூட தான் இருக்காங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? எல்லாருமே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பொண்ணுங்க வந்து நான் இந்த வைராக்கியமா முன்னேற்றத்துல பிள்ளைங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை வந்து அது வந்து மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி பிள்ளைங்களுக்குள்ள மனசு குழப்பத்தை உருவாக்குறாங்க. கேட்டா எங்க புடிச்சா எங்களுக்கு மட்டும் தான், அவங்களுக்கே செய்யறாரு, நாங்க சொன்னா கேட்க மாட்டேன்றாரு. ஒரு சின்ன இடைவேளைக்கு, ஹலோ
ஹலோ, அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. அவங்க திருப்பி தொடர்பு கொள்ளுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் நாமளும் முயற்சி பண்ணுவோம், ஏன்னா அவங்களோட கான்வர்சேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடியாக தான் நான் பார்க்குறேன் அவங்களோட வாழ்க்கையை. ஏன்னா இந்த மாதிரி கட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ அதாம்மா, நீங்கள் இப்போ பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த மாதிரி விளக்கம் நீங்க கொடுத்தீங்க, அழகான விளக்கம் கொடுத்துருக்கீங்க உங்க பிள்ளைகளுக்கு, சரியான விளக்கம், உண்மையான விளக்கம். சரி, இப்ப நேரமின்மை காரணமாக கொஞ்சம் சுருக்கமா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுத்ததுக்கு, இப்ப நான் விதிப்படி, குடும்ப விதிப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களுடைய சந்தோஷத்தை முன்னிறுத்தி நான் வந்து அந்த காலத்து பெண்மணி மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ இப்போ அப்படி நீங்க விளக்கம் கொடுத்ததுக்கு உங்க பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? என் பிள்ளைகள் வந்து ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் சரின்னு சொல்றான், மூத்த பொண்ணு எனக்கு அதை ஏத்துக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே வந்து உங்க பிள்ளைய விட்டு உங்க மூத்தார்கிட்ட பேச சொல்லணும், சரிங்களா? உங்க உங்க மாமனார்கிட்ட பேச சொல்லணும். இப்போ நான் வந்து மேஜர் ஆயிட்டேன், ஸோ இனி வந்து அப்பாவோட ஸ்தானத்தில் இருந்து நான் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக நான் எல்லா டெசிஷன்ஸும் எடுக்கிறேன், நான் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணு வந்து செய்யட்டும். உங்கள் பொண்ணு செய்யட்டும் மேடம், எல்லாமே சொல்லிட்டோம். ஆனால் அவங்க கொடுக்கறதுல நாங்கள் எப்போ கொடுப்போம்னு எனக்கு தெரியல. நீங்கள் பொறுமையாரு, நான் கொடுக்குறப்ப கொடுப்போம், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தவறு இல்லையா? அது அவங்க சொல்கிறது தவறு இல்லை? அவங்க அவங்க சொல்கிறது வந்து தவறு அது. ஓகே, இப்ப வந்து அதுக்குதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து பயந்து போய் ஒரு மாதிரி டிபெண்டா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க, நீங்க அதுக்கு கண்ட்ரோல் ஆகி இருந்தீங்க, சரிங்களா? இப்ப அது வந்து இந்த காலகட்டத்துக்கு சரியில்லாத ஒரு வாழ்க்கை முறை. இந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்கன்னா சரியா வாழ முடியாது. ஸோ இப்போ உங்கள் பெண் வந்து ரொம்ப துணிச்சலாக இருக்கா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ அது வந்து நீங்கள் பாராட்டணும். இப்போ வந்து அவளை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது. அவளோட அவள் சிறகு எடுத்து பறக்கணும்னு நினைக்கிறா, அவளோட இண்டிபெண்ட்டாக அம்மா மாதிரி நம்ம யார் மேலும் டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் பாராட்டணும். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, உங்கள் பெண்ணையும் அடிமைப்படுத்தி அவளையும் வந்து டிபெண்ட்டாக வா வைக்கணுங்கிற மாதிரி ஆங்கிளில் அவங்க போகிறாங்க, அவங்களும் அறியாமல் அவங்க போகிறாங்க. அதுதான் கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அது தவறு. சரி, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் உங்கள் பெண் வந்து அவள் வந்து தனியாக இருக்கணும், அவள் வந்து நான் வந்து எந்த விதத்துலையும் ஆணுக்கு வந்து தாழ்ந்தவள் கிடையாது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு துணிச்சலாக ஒரு பெண் முன்னுக்கு வரும் பொழுது, அப்போ கூட இருக்கிறவங்க வந்து அதை பாராட்டி என்கரேஜ் பண்ணி ஊக்குவித்து இன்னும் நிறைய அவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க வெற்றியாளராக ஆகுவதற்கு நம்ம என்ன செய்யலான்னு தான் பார்க்கணும். அதுதான் உண்மையான ஒரு மனிதாபிமானம். அப்படி இல்லாத உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பொண்ணு, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னெலாம் பேசுறதுன்றது வந்து ரொம்ப வன்முறை. ஸோ உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அவள் டெசிஷன்ஸ் எடுப்பாள். அடுத்தது ஒரு மிஸ்டேக்ஸ் வரும், அந்த மிஸ்டேக்ஸ் வரும்பொழுது அதுலேருந்து அவள் கற்றுப்பா. உடனே வந்து பார்த்தியா உங்ககிட்ட கொடுத்து இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படி ஆயிடுச்சு பார்த்தியான்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். உடனே குருவி தலையில் பணங்காயை வைக்கிற மாதிரி உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி உன்னை இவங்க மேலே அப்படி பண்ணக்கூடாது. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் எதை அந்த பெண்ணை கேட்கணும், சரி ஓகே நீ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கிற, நீ கிளியராக அதை சொல்லு, நான் அதை மட்டும் நான் வந்து மாமா கிட்டேருந்து உனக்கு மாற்றித்தரேன். ஓகே, இப்போ நீ நீ வாடகைக்கு நீயே காசு வந்து வாடகை பண்ண நீயே கையில் வாங்கணும்னு நினைக்கிறியா சொல்லு. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது வந்து அது பேசுங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்துக்குங்க, அதுதான் நல்லது. ஓகே, நன்றிம்மா, நன்றி. சரி, இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில்ங்க அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க விடோ ஆகிட்டு வந்துடுறாங்க இல்லை டைவர்ஸ் ஆகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற பொழுது, அந்த காலத்துலலாம் எப்படின்னாக்கா அந்த பெண்ணை வந்து எல்லாருமே வந்து காப்பாற்றுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகமாட்டாங்க, யாருமே வேலைக்கு போகமாட்டாங்க, முக்கால்வாசி ரொம்ப அத்தி பூத்த மாதிரி எங்கேயோ ஒருத்தர் தான். அப்படி தான் ஆரம்பிச்சுது 60களில் 70களிலலாம்.
ஸோ 60களுக்கு மேலே தான் பெண்கள் வேலைக்கு போகவே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு பெண்கள் படிக்கலாம், படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து. ஆனால் இன்றைக்கு வந்து பெண்ணையும் ஆணையும் ஒரே அளவுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களை படிக்க வச்சுட்டு வேலைக்கு போக அடங்கி இருக்கணும், இது ஜெண்டர் ஸ்டீரியோடைப், இது ஆண் இப்படி இருக்கணும் பெண் இப்படி இருக்கணும்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா அப்போ அவங்கள வந்து நம்ம தன்னிச்சையாக இயங்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணலை. ஒரு சின்ன இடைவேளைக்கு வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி வந்து காதோடு தான் நான் பேசுவேன். இதில் வந்து உங்களோட பிரச்சனைகளை என் கூட பகிர்ந்துக்கலாம், அதற்கான உளவியல் சார்ந்த தீர்வுகளை நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ இது நேரலையில் உங்களுக்கு ஒலிபரப்பு ஆகிட்டுருக்கு, 12 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதற்கப்புறமும் நீங்கள் கால் பண்ணலாம், அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி டெய்லி 1 to 1:30 PM ஒலிபரப்பு பண்ணிட்டு வரோம். இப்போது ஒரு நேயர் நம்மகிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து அப்படியே சார்ந்து டோட்டலாகவே வந்து குடும்ப நபர்களே வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி குடும்ப விதி எங்களுதில்ல, ஆனால் நான் கணவனை இழந்ததுக்கப்புறம் 30 வயசுலேயே நான் கணவனை இழந்தாலும் நான் என்னுடைய சுகத்தை எல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு வெறும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னாங்க. தொடர்ந்து பேசும் ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, நான் சிவானந்த காலனிலிருந்து பேசுறேங்க மேடம். விஜயராணி சொல்லுங்க. நான் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறேங்க. என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? எங்க வீட்டுக்காருக்கு எனக்கு அடிக்கடிக்கு பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சுங்க. அவரு இப்ப வந்துட்டு உங்களோட டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுங்க, மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நம்ம உரையாட முடியும். இந்த நிகழ்ச்சி திருப்பி சனிக்கிழமை அன்னைக்கு வரும் நைட் 9 மணி. சின்ன சின்ன பசங்க செஞ்சிட்டு இருந்தாருங்க. சரிங்க. நான் இது கண்டுக்குள்ள விட்டுட்டேங்க. அப்புறம் வந்துட்டு இப்ப வந்து அவர் சில தப்பு செஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லாதனால நான் அவரு எனக்கு கேள்விக்கு பதில் இல்லைன்னா எனக்கு நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. வெளியே போயிட்டாருங்க, வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறாருங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களாங்க? ஆமாங்க, நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஓகே, அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? அவர் வந்து டிரைவரா இருந்தாருங்க. சரி சரி, நீங்க வெளில போங்க. நீங்க அவர் வெளில போயிட்டாரு வேற ஒரு பொண்ணோட? வேண்டாம், அதாவது உனக்கெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்ல முடியாது, உனக்கு வந்து நான் வெளிப்படுத்த முடியாது, நான் அப்படிதான் உன்னால என்ன பண்ண முடியும், நான் போய்க்கிறேன்ட்டு போயிட்டாருங்க. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்ததா? எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட், நாங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க, 23 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அப்புறம் எப்படி உங்க திருமணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அப்புறம் எப்படி திருமணம் ஆச்சுன்னு சொல்ல முடியாதுங்கிறாரு? அவர் அப்படி சொல்ல முடியாது, திருமணம் அவர் பண்ணலைங்க, அதாவது அப்படி தெரியாம பண்ணிட்டு இருக்காருங்க. ஓ, ரெண்டாவதா ஒரு பெண்ண வந்து ரகசியமா திருமணம் பண்ணிருக்காரு? பண்ணலைங்க, சும்மா அப்படி காதல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. சரி, அப்ப நான் கேட்டப்ப எனக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்ட்டாருங்க. சரி, நீங்க உங்களோட டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுங்க. இல்ல, உங்களோட டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுங்க, இல்லட்டினா நம்ம பேசவே முடியாது. கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிட்டு நீங்க இப்ப எங்க கூட மட்டும் டெலிபோன்ல பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி வந்து சனிக்கிழமை 9 மணிக்கு ஒளிபரப்பாகும், மறு ஒளிபரப்பு. அப்ப நீங்க பாத்துக்கலாம். அப்ப வந்துட்டு இது மாதிரி பண்ணாருங்க, போயிட்டாருங்க, மேரேஜ் பண்ணலங்க அவரு. சரி, தப்பு செஞ்சாரு, என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் பதில் வேணும்னு கேட்டப்ப சொல்ல முடியாது, நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பண்றேன், உலகத்துல யாரும் செய்யாது இந்த தப்புன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணினாருங்க. நான் அந்த மாதிரி வந்து எனக்கு அதெல்லாம் தெரியலன்னா நான் வாழ மாட்டேன்னு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேங்க. அவர் போயிட்டாருங்க. சரி, போயிட்டு இப்ப பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு 5 மாசம் ஆச்சுங்க. காலேஜ் போறேன் ஃபர்ஸ்ட் இயருங்க. நான் வீட்டு வேலைக்கு போறேங்க. நான் அவர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஒரு கிட்னி ப்ராப்ளத்துல இருந்தாருங்க. நான் தான் அவரை எல்லாம் காப்பாத்தி எல்லாமே பண்ணனுங்க. அப்ப நான் இவ்வளவு தூரம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டேன்னு கேட்டப்ப நீ என்னை காப்பாத்தல, கடவுள்தான் காப்பாத்தினாரு. நீங்க ஏன் அவருக்கு அவர்தான் வெளில போன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அவரை போய் காப்பாத்தினீங்க? இல்லங்க, அதெல்லாம் முதலே 2012லயே முடிஞ்சிருச்சுங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுல வந்து சேர்ந்துட்டாரா? ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து வீட்டுல இத்தனை வருஷம் என் கூட நல்லாதான் இருந்தாருங்க. சரி, நல்லா இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க, கூடவே இருந்துட்டு. இல்லங்க, துரோகம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து நல்லா ஆயிட்டாரு இல்லையா? நல்லபடியா தானே இருந்தாரு, அதுக்கப்புறமும் திருப்பி துரோகம் பண்ணிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவருக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு காப்பாத்திட்டு என் கூடவே இருந்தாருங்க. இனிமேல் உனக்கு எதுவும் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறமும் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்க, அதை வெளிப்படுத்தியா சொல்ல மாட்டேங்கிறாரு. சில இதுகளை வச்சு நான் கேட்கும் போது அதுக்கான பதிலே எனக்கு கிடைக்கலைங்க. அப்படிதான் நான் செய்யல,
நான் தப்பா போகலன்னு அவர் சொல்லவே இல்லைங்க. நான் அப்படிதான் செஞ்ச, அப்படிதான் செய்வ, என்னை யாரு கேட்க முடியும், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் வீட்டு விட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி நான் பஞ்சாயத்து கார்பரேஷன் ஆபீஸ்ல குப்பை வண்டி தள்ளி, அப்புறம் நிறைய கஷ்டப்பட்டு கடையை கூட்டி வடவள்ளி தொண்டாமத்து ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இவரைய நல்லா கொண்டு வந்தேங்க. அப்புறம் இது மாதிரி துரோகம் பண்ணனால என்னால தாங்க முடியலன்னு, எனக்கு இதுக்கு பதில் எல்லாம் தெரியலன்னா இருக்க கூடாதுன்னு சரி அவரும் போயிட்டாருங்க. துணி எல்லாம் எடுத்துட்டு 5 மாசம் ஆச்சுங்க, அவர் போய் 7 மாசம் ஆச்சுங்க. எத்தனை பிள்ளைங்கம்மா? ஒரு பையன் வீட்டுக்கு நான் ஒரு 2 லட்சம் அரேஞ்ச் பண்ணி பையனை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிட்டு வந்துட்டேங்க. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா கால் அவனுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. அப்ப வந்துட்டு நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னங்க, இந்த மாதிரி இருக்கு நம்ம பிரச்சனையெல்லாம், அப்புறம் பாத்துக்குவோம், நீ வா வந்து பையனுக்கு நல்லாக முட்டிக்கிரு, அதுக்கப்புறம் வேணா நீ போயிட்டோ, உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துப்ப அப்படின்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க மேடம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் 7 மாசம் அவர்கிட்ட பணமே வாங்கலீங்க, நானே என் பசங்களை பாத்துட்டு ஒரு பையன் சம்பாரிச்சு கொடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னு வச்சு அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. அப்படி ரொம்ப ஒரு நான் நல்லா இல்லைன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாருங்க மேடம். சரிங்களா, நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டாருங்க. அது வந்து என்னால வேதனை தாங்க முடியலைங்க. அப்புறம் இப்ப என்னன்னா என்ன, நான் எப்ப வருவனோ அப்ப வருவேன், எனக்கு தேவையில்லைன்ட்டாரு. அப்புறம் நான் வந்து இப்ப அவரு டைவர்ஸ் பண்ணிடலாம்னு அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேங்க மேடம். அது சரியா தவறான தெரியலீங்க, அதனால நான் உங்களை கேக்குறேங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? டைவர்ஸ் பண்ணிட்டு அவரு அவருக்கு வந்து அவரு சோகம் அவர் பணத்துக்காக போயிட்டாருங்க மேடம். அவர் பணம் உங்களுக்கு கொடுத்திருக்காருமா? இப்ப உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்காருல? அவரு கொடுக்கலீங்க மேடம். டாக்டர் சர்டிபிகேட் வச்சு இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு உதவி பண்ணுவாங்களே ட்ரஸ்டி. உங்க வீட்டுக்காரர் ஒரு உதவியும் பண்ணலையா? அவர் ஒரு உதவியும் பண்ணலங்க மேடம். இந்த மாசம்தான் ஒரு 5000 கொடுத்தாருங்க எங்களுக்கு. அது நான் கேட்டேங்க ஜீவனாம்சம் கொடுக்கல. இல்ல யார்கிட்ட காசெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு நீங்க? அது யாரு? யாருங்க மேடம்? அவங்க யாருன்னு தெரியலங்க மேடம், அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓ, ஹாஸ்பிடல்ல பண்ணாங்களா? ஆமாங்க சார் மேடம், இருக்குது. நான் அப்படிதான் போவேன், நான் அப்படிதான் இருக்கிறேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. வேண்டாம், நீ இப்படியே இருந்துக்கோ. இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலயும் உதவி பண்ணல? ஆமாங்க மேடம், உதவி வந்து ஆஸ்பத்திரியில வந்து பணம் வந்து இந்த நாங்க டாக்டர் சீட்டு கொடுத்தாங்க, அதை கொடுத்தோம். அதுல ஒரு 2 லட்சம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க ஓனர் முடியத்துல. யாரு யாரு முடிவு 2 லட்சம் ரூபாய் யாரு? அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க ஓனர் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? உதவியோ இல்ல அந்த பணத்தை வந்து சேகரிப்பதற்கு ஏதாவது உதவியோ ஏதாவது உங்களுக்கு பண்ணாரான்னு கேக்குறேன். செய்யல அவ்வளவுதானே? ஒரு உதவியும் பண்ணாத பொழுது அவர் வந்து வீட்டுல வந்து இருக்கணும்னு நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க? அவர் வந்து பையனுக்கு வந்து தூக்கிட்டு போகணும் மேடம், அவனை வந்து பாக்கணும். ஒரு இன்னொரு பையன் இருக்கான்ல? இன்னொரு பையன் இருக்கான், உங்க மாப்பிள்ளை இருக்காங்க. அவன் வேலைக்கு போகணுங்க, அவன் வேலைக்கு போனாதான் நாங்க சாப்பிட முடியும். அப்ப உங்க வீட்டுக்காரர் மட்டும் வேலைக்கு போவானாமா? அவரும் வேலைக்கு தானே போகணும். அவர் அவரோட பொறுப்புக்கு அவர் பாத்துக்கணும்ல. இப்ப அவர் வீட்டை விட்டு நீங்க அனுப்பிச்சிட்டீங்க, இப்ப அவர் வந்து அவர் கார் ஓட்டினா தானே அவருக்கு காசு வரும். சரி, இப்ப நீங்க வந்து உங்க பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு வீட்டுல இருக்கா, உங்க பையனை கவனிக்கிறதுக்கு ஆள் வேணும், உங்களுக்கு ஆண் துணை வேணும். அது வந்து நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். உங்க இத்தனை நாள் எப்படி மேனேஜ் பண்ணீங்களோ உங்க கணவர் இல்லாம, அதே மாதிரி நீங்க இன்னொரு மகனோ உங்க மருமகனையும் கொஞ்சம் உதவி கேட்கணும், இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது கேட்கணும்.
சரியா? அப்படி இல்லைனாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கேட்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு பையனை யாராவது வேலைக்கு போடணும். ஸோ அது மாதிரி தான் நீங்க மேனேஜ் பண்ணி உங்களோட இப்ப ஆக்சிடென்ட் ஆன பையனை வந்து கொண்டு வரணும், சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து உங்க வீட்டுக்காரர் உதவலைங்கிறதுக்கு நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா உங்க வீட்டுக்காரர் வந்து எதுக்குமே உதவாம தான் இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு எதுக்குமே அவர் உதவல தானே? நீங்களா தானே அவரை போய் பரிதாபப்பட்டு அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது அவர் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து நீங்களா தானே எல்லாம் செலவு பண்ணி பண்ணீங்க? அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாரா? வீட்டுக்கு காசு கொடுக்கறது, இல்ல உங்க மேல அன்பா இருக்கிறது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது குடும்பத்தோட ஒட்டி அவர் வந்து ஏதாவது செய்தாரா? ரெண்டு வருஷமா தான் செய்யல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எல்லாமே செய்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாருங்க, தப்பு செஞ்சாலும் எங்களை கரெக்டா பாத்துட்டு இருந்தாருங்க. இந்த ரெண்டு வருஷமா அடியோட எங்களைய கொண்டாட்டி வேண்டாம், குழந்தைகளோ வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாருங்க மேடம். ஹலோ, நான் லைன்ல இருக்கேன் மேடம், சொல்லுங்க. அதுதாங்க மேடம், இப்படி எல்லாம் இருக்குதுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அதான் இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து எந்த விதத்திலயுமே உதவி பண்ணாம இருந்தாரு. இப்ப ரெண்டு வருஷம் தான் வந்து உதவி பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்ப ரெண்டு வருஷமா உங்களுக்கு எந்த உதவியும் இல்லாம தனியா போயிட்டாரு, இல்லையா? தனியா வந்து ரெண்டு வருஷமா புழிஞ்சிருந்து 7 மாசத்துல போயிட்டாருங்க. அவர் வந்துட்டு குடும்பத்தையும் நினைக்காம என் மேல அக்கறை இல்லாம குழந்தைங்க மேல அக்கறை இல்லாம ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் அவரை டிஸ்டர்ப் பண்றதுல அர்த்தமே இல்லம்மா. இனிமேல் நீங்க வந்து அவரை அப்படியே விட்டுடுங்க. இப்ப டைவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க திருப்பி இன்னொரு திருமணம் பண்ணிக்க போறீங்கன்னா தான் டைவோர்ஸ் உங்களுக்கு வேணும். மற்றபடி அவர் உங்களை எந்த விதத்திலயும் தொல்லை பண்ணல, நீங்களும் அவரை எந்த விதத்திலயும் தொல்லை பண்ணாதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க 3 பிள்ளைகளை கவனிச்சுட்டு அது எப்படி இருந்தாலும் பண்ணுவாரு. இப்ப நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்கன்னா கூட பேசுவாரு. நம்ம கலாச்சாரத்துல வந்து டிவோர்ஸ்ங்கிறது ஒரு பேப்பர் தானே தவிர பண்பாடு இல்லாதவங்களுக்கு அது எந்த விதத்திலயும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப பண்பாடு இருக்கிறவங்கன்னா வந்து படிச்சவங்க டைவர்ஸ் பண்ணும்பொழுது அவங்க அந்த எல்லைக்குள் இருப்பாங்க. சரி, இனி வந்து நான் அவங்க வீட்டுக்கு போக முடியாது, இனி நான் வந்து அவகிட்ட பேசக்கூடாது, இனி வந்து அவ திருமணம் ஆனாலும் அவளுக்கு பரவாயில்ல, நான் திருமணம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு புரிதல் வரும். அப்போ டைவர்ஸ்னு வாங்கிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. இப்போ உங்களோட விஷயத்துல நீங்களும் சரி உங்க வீட்டுக்காரரும் சரி டைவர்ஸ் பண்ணிக்கிட்டா கூட ஒரு கோவத்துல டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களே தவிர, டைவர்ஸ் பண்ணிட்டோம் நீங்க வந்து உங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க ஓடுவீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்காருக்கு வந்து ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அவரு உங்ககிட்ட வருவாரு. சோ அப்ப அந்த அர்த்தம் என்ன இருக்கு? டைவர்ஸ் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது ஒன்னும் முக்கியம் கிடையாது. இப்போ ஓகே, இப்ப டைவர்ஸ்ங்கிறது எப்ப முக்கியம்னா, ஒன்னு நம்மள ரொம்ப பாதுகாப்பு இல்லாம நம்மள ரொம்ப துன்புறுத்துறாங்க, அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து விலகி போக மாட்டேங்கிறாங்க. சில பேர் வீட்டை விட்டு போவே மாட்டாங்க, வீட்டுல இருந்துட்டு குத்தனை இதை மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நம்மள வாழவே விட மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம வேணும்னாக்கா அப்போ சட்டத்தோட உதவியோட அவங்கள அப்புறப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து போயிட்டாரு ஓகே. ஸோ அதனால அந்த கிளாஸ்ல வரல உங்களுக்கு. அடுத்தது, எனக்கு நான் நிம்மதியா இன்னொரு திருமணம் பண்ணிட்டு நான் நல்லா வாழணும், இல்ல நான் வந்து அமைதியா தனியா வாழணும், எனக்கு இவங்க வந்து திருப்பி என்னை தொல்லை பண்ணக்கூடாது, திருப்பி வந்து எனக்கு தாம்பத்தியம் வேணும், எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு எல்லாம் எந்த விதத்திலயும் வந்து நம்ம கிட்ட திருப்பி ஒட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாக்க அப்போ அந்த டைவர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப அன்பா தான் இருக்கீங்க. இப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை நான் திருந்துட்டேன், நீ தான் எனக்கு எல்லாம் உங்க காலில் வந்து விழுந்தா நீங்க ஏத்துக்குவீங்க, அந்த மாதிரி மனப்பான்மையில தான் நீங்க இருக்கீங்க. சோ அது நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டினா போட்டோம், விட்டுடுங்க, அத காலத்துக்கு விட்டுடுங்க. பெருசாயிட்டாங்க, பேரன் பேத்தி வந்தாச்சு, அடுத்தது வந்து உங்களுக்கு கடமைகள் வேற, ஒரு பையன் வந்து இந்த மாதிரி படுத்துட்டான். சோ இந்த மாதிரி கடமைகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இனி வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க வேலைக்கு போறீங்க, நீங்க ரொம்ப நல்ல திறமையான பெண்மணிமா, கவர்மெண்ட் ஜாப்ல போறீங்க. இல்ல வேலைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லீவ் எடுத்துக்கங்க, அதை பண்ணிக்கங்க, ஆனா வேலைக்கு போறீங்கன்னு நான் சொல்றேன்.
அதாவது வேலைக்கு போகும் பெண்மணிங்கிற போது அப்போ நீங்க ஒரு திறமைசாலின்ற நானு சரியா? சோ அதனால அது ஒரு இது உங்களுக்கு என்ன வயசு இப்போ? அமைதியா பையனை காப்பாத்தி அவனுக்கு ஒரு கால் கொண்டு வந்து இது பண்ணி அவனுக்கு ஒரு படிக்க வச்சு அவனை கொஞ்சம் கொண்டு வரதுல ஃபோகஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கு சரியா? உங்களுக்கு வேலை இருக்கு, உங்க பிள்ளைகள் இருக்காங்க, உங்க பேரம்பேத்திங்க இருக்காங்க. சோ உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. கணவன்ற ஒருத்தர் மட்டும்தான் இப்ப இல்ல. ஆனா உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் ஃபோகஸ் பண்ணிட்டு நீங்க வாழ்க்கையை நடத்திட்டே போங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையில வந்து உங்களுக்கு துன்பம் வந்து உங்க கணவர் இல்லையேங்கிற துன்பம் வந்து பெருசாக நீங்க கொண்டு போக கூடாது சரியா? சோ அது அது எப்பவும் தான் இருக்கு. அது லைஃப் லாங் பிரச்சனை. அது வந்து பிரச்சனைங்கறதோட அதுதான் உங்களோட வாழ்க்கை. உங்க வாழ்க்கையே அதுதான். நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்க. உங்க கணவர் உங்க கூட இருக்க மாட்டாரு, உங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு எந்த பாராட்டுதலும் கொடுக்க மாட்டாரு. சோ உங்களுக்கு அது இந்த இந்த மாதிரி வரும்பொழுதுதான் சில விஷயங்கள் நாம வந்து ஜாதகத்தை நம்பிக்கிட்டு சரி போ என் விதின்னு சொல்லிட்டு நம்மள சமாதானப்படுத்திக்கிறது கூட ஒரு விதத்துல ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கவுன்சிலிங். சரி, இந்த ஜென்ம எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுறது இல்லைல்ல. ஒரு சில பேருக்கு வந்து குழந்தைகள் கிடைக்காது, பிறக்காது. ஒரு சில பேருக்கு வந்து எத்தனை கல்யாணம் பண்ணா கூட திருப்பி திருப்பி கணவன் இறந்து போயிடுவாங்க, இல்ல மனைவி இறந்து போயிடுவாங்க. அந்த பாக்கியம்னு சொல்றாங்கல்ல, சில பேருக்கு வந்து பொருள் ஈட்டுவாங்க, நஷ்டம் ஆயிடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்கியம் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு நம்மளை சமாதானப்படுத்திட்டு நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் நம்ம பாராட்டிட்டு வாழ்க்கையில கிடைச்சதெல்லாம் கொண்டாடிட்டு நம்ம போக வேண்டியதுதான். அவரை பத்தி ரொம்ப பகைமை பாராட்டாம அவர் வரும்போது நம்ம ஏத்துக்கலாம். நம்ம அந்த அந்த நேரத்துக்கு நம்ம முடிவு எடுக்கலாம். அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க ஒரு எதிர்பார்த்த அந்த தீர்வுகள் கிடைத்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு வந்து முக்கால்வாசி நேரம் இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு சரியில்லாத பொழுது ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வேற ஏதாவது ஒரு துன்பம் வரும்பொழுது அப்போ மேலே மேலே பட்டக்காலே படும்ன்றப்போல பல துன்பங்கள் வரும்போது நமக்கு என்னன்னா அந்த நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய துயரத்தில் வந்து நம்ம மனசு தாவும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனைங்கிறது இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வேலை போயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது அதில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா பிரச்சனையும் கோத்து கோத்து நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அழுத்தத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளுடைய உணர்வுகள் வெளிப்படும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், என் பேர் மாலா. சொல்லுங்க. எங்க அத்தை மாமா பத்தி தான் பேசணும். சொல்லுங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க. சரி. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு, அப்புறமா பிறந்துட்டான். இப்ப 13 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனா அப்பவும் அந்த ஹஸ்பண்ட் வைஃப் மிஸ் ஆன சடையில அவன் அம்மா வீட்டுல இருந்தா, அப்புறமா திருப்பி போய் சேர்ந்துட்டான். அப்பவும் அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த அம்மா வந்து அத்தவங்க மேல வச்சு சந்தேகப்பட்டாங்க. அது அப்ப நடந்தது 13 வருஷத்துக்கு முன்னால. இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆயிட்டு அந்த குழந்தை அந்த ஹஸ்பண்ட் தான் பிறந்துச்சு, மருமகள் தான் பிறந்துச்சு அப்படின்றதெல்லாம் அந்த பையன் ப்ரூவ் பண்ணி போய் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. இப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப இவனுக்கும் கொஞ்ச நாள் குழந்தை இல்லாம இருக்குது. அந்த பொண்ணுக்கு எப்படி 4 வருஷம் குழந்தை இல்லாம இருந்ததோ இந்த பிள்ளையும் அதே மாதிரி இருக்கிறா. இப்ப அந்த மாதிரிதான் சந்தேகப்படுறாங்க. வீட்டுல அவங்க அத்தைக்கு மாமாக்கும் ரொம்பத்தாலும் பிரச்சனை. அவரு அந்த பிள்ளையோட பேசுறது விட மாட்டேங்கிறாரு. இப்ப பேசினாலும் நம்ம வந்து சந்தேகம், இவங்களுக்குள்ளவே உள்ள வந்து சண்டை நடக்குது. இதனால இவர் மருமகளை பிடிக்காத மாதிரி ஒரு டிராமா பண்றாரு வீட்டுல. இது என்ன பண்ணாங்க, தனியா வச்சிடலாமா என்ன? இவங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஜெனியூனா நடந்துக்கிறாங்க. யார், உங்க நாத்தனார்? இல்ல இல்ல, எங்க அத்தை நாத்தனார் கிடையாது. எங்க அத்தை மாமா, என் அத்தை மாமா அவங்க பொண்ணு வீட்டுல நடந்தது. அது முடிஞ்சிச்சு, அது 13 வருஷத்துக்கு முன்னாடி. அத்தனை எங்க மாமனார் இல்ல, எங்க அப்பாவோட தங்கச்சி. எங்க மாமனார் கிடையாது, எங்க அப்பாவோட தங்கச்சி. இப்ப அவங்க வீட்டுல வந்து எங்க வீட்டு பிள்ளைய கொடுத்துருக்கோம். நான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், எனக்கே கல்யாணம் ஆயிட்டு எனக்கும் மருமக வந்தாச்சு. எங்க வீட்டுல எனக்கும் வயசாயிடுச்சு. சரி, இப்போ உங்களோட அத்தையும் மாமாவும் வந்து உங்களோட அத்தை மாமாங்கிறது உங்களோட உறவுகள் அத்தையா இல்ல உங்க மாமியாரா? இல்ல இல்ல, எங்க உறவுகளோட எங்க அப்பாவோட பக்கா. அவங்க அவங்க வந்து உங்களோட மாமியார் வீட்டு சைடுல இருந்து கொடுத்துருக்கேன் நானு.
சரி ஓகே, இப்ப உங்க அத்தையோட பொண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்து பிறந்துச்சு, அது சந்தேகப்பட்டாங்க. அது அப்பா பொண்ணே சந்தேகப்பட்டாங்க அந்த காலத்துல. என்ன அந்த அவங்க அவங்களோட சந்தேகப்பட்டாது அவங்க குழந்தை இல்லன்னு. அது வந்து உங்க அத்தை சந்தேகப்படுறாங்க, அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்களே சந்தேகப்படுறாங்க. அது இப்ப பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்பவே பிரச்சனை நடந்து அந்த பையன் வீட்டோட போயிட்டு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, அது அப்பவே நடந்துச்சு. இவங்களுக்குள்ளதான் இருந்திருக்கும் போல அவங்களுக்கு. சோ இப்ப வந்து இப்ப பிரச்சனை மாமியார் வீட்டு சைடுல இருந்து பொண்ணு எடுத்துன்னு போய் இப்ப உங்க அத்தைக்கு வந்து 13 ஆண்டுகளாக அவங்க கணவர் மேல சந்தேகம், பெத்த பொண்ணு கூட உறவு வச்சிருக்காருன்னு அப்படின்னு சந்தேகம். அந்த குழந்தை பிறந்து போயிட்டு அது எதுன்னு தெரியல எங்களுக்கு. அப்போ இப்ப மருமகளோட உறவு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கேக்குறீங்க? சொல்ல முடியல. சரி, இப்ப நான் தீர்வு சொல்றேன், கேட்டுக்கங்க. இது வந்து ஒரு மனோவியாதி. ஓகே, இது வந்து உளவியல் பிரச்சனை கிடையாது. இது இது வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், சரிங்களா? அது வந்து ஒரு மனசிதைவு நோய் காரணமாக கூட இந்த மாதிரி சந்தேகம் வரும். ஓகே, சோ இப்ப நீங்க வந்து அவங்கள வந்து என்ன பண்ணோம், ட்ரீட்மெண்ட்க்கு மருத்துவர் கையில கூட்டிட்டு போனோம். இப்ப மருந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை வருஷம்? என்ன பண்றாங்க அமைதியா 15 வருஷமா சாப்பிட்டு நிக்கிறாங்க. அது அந்த மருந்தை விடவே கூடாது. அந்த மருந்தை சாப்பிட்டு விடலைனால இப்ப வந்து அமைதியா இருக்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, நம்மள கும்பலா கொஞ்சம் பேசி அவங்க தனியா என்ன பண்றாங்க, ரெண்டு வரையும் பேசிட்டு பேசிட்டு அப்படியே முழங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பார்க்க நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நீட்டா இருப்பாங்க. அவங்களை பார்த்தா ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரி, ரைட். அவங்க பாதை மட்டும் குனிஞ்சுக்கிட்டே டி கண்ணு அப்படிதாங்க அவங்களுக்கு. இப்போ டயபெட்டிஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ டயபெட்டிஸ் இருக்குன்னாக்கா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மருந்து கொடுப்போம், ஆனா காஃபி எல்லாருக்கும் வேணுமான்றது, காஃபி வேண்டாம், சக்கரை வேண்டாம் சொல்லி குடிப்பாங்க இல்லையா? அதுக்காக நம்ம அவங்கள குறைபட்டவங்க குற்றமானவங்க நம்ம சொல்ல முடியாது இல்ல. கோப்பிங், அது வந்து இப்போ நோய் வந்துச்சுன்னா அதை இப்படிதான் கோப் அப் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதிகள் இருக்கு அலோபதியில இல்லையா? அதே மாதிரி மனவியாதிக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு மனசிதைவு நோய் வந்துருச்சுன்னா அந்த மனசிதைவு நோய் வந்தவங்களுக்கு எப்படி கோப்பிங் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ஒரு மருத்துவ முறைகள் இருக்கு. அந்த மருத்துவ முறையில மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்த உடனே அவங்க பிஹேவியர்ல வந்து மத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு கட்டுப்படுத்துவாங்க. இப்ப உங்க 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 அத்தை வந்து டெய்லி குளிச்சு சாப்பிட்டு சமையல் பண்ணி அதெல்லாம் செய்யறாங்கல்ல, அதுவும் பெரிய சக்சஸ். இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப இதெல்லாம் தான், இதெல்லாம் தான் மருத்துவ சக்சஸ், மருத்துவத்து மூலமாக கிடைச்ச வெற்றிகள், புரிஞ்சுதா? இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிரயோஜனமே இல்லைன்றாங்க. அது தவறான புரிதல். ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்திருந்தா, மருந்துகளே வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இந்த மனசுதவி நோய் முத்தி போய் இப்ப நம்ம ரோட்ல எல்லாம் பாக்குறோம் தெரியுங்களா? சில பேர் வந்து சாக்கடையில இருக்கிறத எடுத்து சாப்பிடுவாங்க, நல்ல சாப்பாடு கொடுத்தா தள்ளி விட்டுருவாங்க, துணியை வந்து கிழிச்சுக்குவாங்க, அப்புறம் அழுக்கா கிடப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம்ல, முன்னாடி எல்லாம் ரொம்ப பார்ப்போம். இப்ப அங்கங்க பாக்குறோம்ல, அதுதான் மனசுதவியினோட முற்றின நிலை. ட்ரீட்மெண்ட் பண்ணாமே போயிட்டாக்கா அப்ப அவங்களுடைய செல்ஃப் கேரு, அவங்களுக்கு எதுவுமே இது இல்லாம ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஆனா இப்ப மனசுதவி நோய் இருக்கும்பொழுது அதுல பல வகைகள் இருக்கு. அது மாதிரி இந்த வந்து ரத்த பந்தங்கள்ல சந்தேகம் படுறவங்க வந்து அதனோட அழுத்தத்தை வச்சுதான் நம்ம வந்து அது மனசுதவி நோயா இல்ல பண்பியல் தொகுப்பா கண்டுபிடிப்பாங்க. மருத்துவர் கண்டுபிடிப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற உளவியலாளரும் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப உங்களோட கேஸ்ல வந்து மருத்துவ பிரச்சனைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதான் டாக்டர்ஸும் கரெக்டா பண்றாங்க. சோ இப்ப இந்த மருந்து கொடுக்கறதுனாலதான்
இப்ப மருந்து குடுக்கறதுனால தான் அவங்களால இயல்பா டெய்லி எழுந்து குளிச்சு சாப்பிட்டு சமைச்சு பரவாயில்ல. மாமாவும் ஒரு கவுன்சிலிங் வந்துட்டு, இப்ப உங்க மாமா வந்து உங்க மாமாக்கு தான் கவுன்சிலிங் தேவை. ஓகே, இப்ப வந்து உங்க அத்தைக்கு என்னென்ன ட்ரிகர் ஆறுதுன்னு பார்த்து அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் வந்து இவர் முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாக்கணும். நீங்க ஒரு பர்சனல் கவுன்சிலிங் எடுத்துக்கங்க, என்னோட தொலைபேசி எனக்கு கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நேர முடிவுக்கு வந்ததுனால தொடர்ந்து பேச முடியல. பங்கு கொண்ட நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த